வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, பூஜைக்கு வாங்கினா வெற்றிலை வந்து மிச்சமாயிருச்சுன்னா அது ஒரு சூப்பரான துவையலாக செய்யலாம். ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். சளி பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, ரசம், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ஸோ வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்து வந்து 1 பங்கு எடுத்தோம்னா 3/4 பங்கு இல்லை 1/2 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும். உளுந்தோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுந்து நல்லா வறுபடுச்சு, இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு 4 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. துவையலுக்கு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே 7 வரமிளகாய். இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் தான், ஏன்னா தேங்காய் உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்க்கும்போது காரம் வந்து கொஞ்சம் குறையும். வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்தோம்னா இந்த அளவுக்கு மிளகாய் சேர்க்குறது நம்ம செய்யலை. உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்க்கும்போது காரம் கொஞ்சம் வந்து மட்டுப்படும். அதனால் ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்து சின்னது தான், அதனால் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 பல் பூண்டு, நல்ல பெரிய பல்லா 3 பல் பூண்டு, சின்னதாக ஒரு சுண்டைக்காய் சீஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 to 13 வெத்தலை எடுத்துக்கேன். வெத்தலையை நல்லா கழுவிட்டு அந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையும் சேர்த்து அந்த வெத்தலை சுருங்குற அளவுக்கு வதங்கிக்கலாம். இப்போ இலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ட்ராவலுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்றீங்க அப்படின்னா நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயை உடனே சாப்பிட்ற மாதிரினா லைட்டாக வதக்குனீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு செகண்ட் வதக்கிட்டு இப்போ கேஸ் அமர்த்திடலாம். அந்த சூட்லேயே வந்து அதை சரியாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்க்கையில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. துவையலுக்குலாம் உப்பு வந்து அதிகம் பிடிக்காது, எனக்கு கெட்டியாக இருக்கிறதுனால. ஆறட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இது வந்து உளுந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை, குறக்குறன்னா அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி வந்து அதை துவையல் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக குறக்குறன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை இது கூட தொட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் போட்ட காரம் கரெக்டாக இருக்குது. நான் கூட அதிகமாயிருன்னு நினச்சேன், காரம் கரெக்டாக இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் நல்லா சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் ஒரு அப்பளமோ இல்லை ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். வெற்றிலையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. 10 வெத்தலையை வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விட்டு 1 நாள் முழுக்க போயிலே வரையிலே அந்த தண்ணியை குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சளி பிரச்சனையும் சரியாகும், நுரையீரலில் உள்ள அந்த சளி வந்து கரைஞ்சி வெளியே வரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். புண்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும் வெற்றிலை. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் ரிலீஃபாக இருக்கும். ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு துவையல் ரெசிபி. பூஜைக்கு வாங்கின வெத்தலை வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் வெற்றிலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.